அரசன் செய்யா, எது மிகவும் அழகானதோ அப்படிப்பட்டதை கொண்டு கெட்டதை நீங்கள் தடுத்து விடுங்கள். நஹ்னு அஅலமு பிமா யஸிஃபூன், நிச்சயமாக நாம் அவர்கள் எதை வர்ணிக்கிறார்களோ அதை மிகவும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். சூரத்துல் முஃமினூன் அத்தியாயத்தின் 96வது வசனத்திற்கான விரிவுரை. அல்லாஹு தஆலா மேலே சில வசனங்களில் அவர்கள் அல்லாஹுவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், மலக்குமார்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஆண் பிள்ளைகள் என்பதாக வர்ணித்தார்கள். இன்னும் அதற்கடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா பல்வேறு கோணங்களில் அவர்களை வாக்குறுதி அளித்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்வதாக அல்லாஹு தஆலா கட்டளை வைத்தார். என்ன வாக்குறுதி? அவர்களுக்கு சோதனை வர வேண்டும், அந்த சோதனையை நபியே உங்களுடைய கண் முன்னால் நாங்கள் நாம் காமிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை சொன்னார். கடைசியாக அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அதை தான் சொல்லி நிறைவு செய்தான். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையை திட்டமாக நம்பியே உங்களுக்கு நாம் காண்பிப்பதின் மீது சக்தி பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். ஆக இவ்வாறு அல்லாஹு தஆலாவை அவர்கள் வர்ணித்ததும், அவர்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று சொன்னதும், அதை பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களை நாம் சோதிப்போம் என்று சொன்னதும், இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எவ்வளவு அவர்கள் திட்டினாலும் கெடுதிகளை ஏற்படுத்தினாலும் நபியே நீங்கள் நலவை கொண்டு அவர்களுக்கு அதை நீங்கள் தடுத்து விடுங்கள், அவர்கள் செய்வதை போன்றே நீங்களும் நேர் எதிராக செய்ய வேண்டாம், அவர்கள் செய்வதை போன்றே தீங்கான காரியங்களை செய்து அவர்களை தடுக்க வேண்டாம், மாறாக நலவை கொண்டு தடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்தை இறங்குவதற்கு காரணமாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது இது போருக்கு தோதுவாக இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினார் என்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் போர் செய்வதற்கு முனைகிறார்கள், அதற்கு மாறாக நீங்கள் போர் செய்ய வேண்டாம், நலவை கொண்டு நீங்கள் தடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அதற்கு தோதுவாக இதை சொல்லியிருக்கிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அவை சுருக்கமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது என்னவெனில், எந்த ஒரு கெடுதி ஏற்பட்டாலும் அந்த கெடுதிக்கு நலவை கொண்டு நீங்கள் தடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய குணத்தால் வடிவமைத்தார்கள். அதனால்தான் சொல்லுவார்கள் பெரும்பான்மையானோர், இந்த இஸ்லாம் என்பது வாளால் பரவவில்லை, மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையால் பரவியது, அவர்களுடைய நறுமணத்தால் இந்த மார்க்கம் உலகத்து முழுவதும் பரவியது என்பதாக சொல்லுவார்கள். ஆக பல்வேறு கோணங்களில் இதை முஃபஸ்ஸிரீன்கள் ஆய்வு செய்கிறார்கள். சில முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீரே கபீர் போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் கூட போர் செய்வது போது கூட அந்த போரில் சில விதமான கட்டளைகளை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள். என்ன கட்டளை? போர் என்பது உக்கிரமான ஒரு நேரம், கண்ட பார்ப்பவர்களை எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று ரத்தம் கொதித்து துணி போல இருக்கின்ற நேரம். அப்படிப்பட்ட தருணத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் பெண்களை பார்த்தால் அவர்களை எந்தவித துன்புறுத்தலும் செய்யாதீர்கள், பெரியோர்களை பார்த்தால் முதியோர்களை பார்த்தால் அவர்களுக்கு துன்புறுத்தல் செய்யாதீர்கள், குழந்தைகளை பார்த்தால் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுக்காதீர்கள், இது போன்று பலவிதமான நற்குணங்களை போரில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிக்க செய்ததாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தொகுத்து கொடுக்கிறார். ஆக இது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் பலவிதமான
கெடுதியில் ஏற்பட்ட பொழுது கூட அதை தன்னுடைய நற்குணத்தால் அதை மாற்றி கவிழ்ந்தார்கள். வீட்டு பிரச்சனையிலிருந்து நாட்டு பிரச்சனை வரை அனைத்தையும் நற்குணத்தால் செல்லந்தாலே செல்ல மாற்றி கவிழ்ந்தார்கள். சிறிய பிரச்சனை வீட்டில் பிரச்சனை என்றாலும் செல்லந்தாம அலைய செல்லும் முதல் முதலாக தான் இறங்கி சென்று விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் செல்லதாலே செல்லும் இன்னும் சொல்லியிருக்கிறார்கள், அஸ்ஸலாம் முகபரல் கலாம், பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி சலாம் சொல்லும் பொழுது உதாரணமாக வீட்டில் பிரச்சனையே ஏற்பட்டிருந்தாலும் முதலாவதாக நாம் உள்ளே சென்று சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாமை கொண்டு அப்படியே அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு என்று சொல்லும் பொழுது அங்கே ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களின் மீது உண்டாகுவதாக என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்தை மாற்றக்கூடிய தன்மை அவங்கையில் இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனையை இந்த சலாமின் மூலமாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக இது போன்று பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை கூட செல்லந்தாம் அடையும் செல்லம் தன்னுடைய அழகிய குணத்தால் மாற்றியிருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளை கூட செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாம் இலகுவாக மாற்றியிருக்கிறார். பல வரலாற்றுகளை முஃபஸ்ஸிர்கள் பதிவும் செய்கிறார்கள். ஒரு கிராமவாசி யூதர் செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறார். வந்து அவர் வீட்டில் தங்குகிறார். தங்கி ஒரு விருந்தெல்லாம் சாப்பிட்டு விட்டு கடைசியாக செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாத்தை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவருடைய அறையிலேயே அதே இடத்திலேயே பைத்துல் ஸலா சென்று விடுகிறார். சென்று விட்டு சென்று விடுகிறார். செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய முன்னாலேயே அவர்களை சுத்தம் செய்ததாக வரலாறு சொல்லுகிறது. இதை பார்த்து விட்டு அந்த யூதர், நான் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அவர் என்னுடைய மனதை தாக்கிவிட்டார், என்னுடைய மனதை அவர்கள் மனதில் இடம் கொண்டு விட்டார் என்று சொல்லி உடனடியாக அந்த யூதர் இஸ்லாம் ஆனதாக வரலாறு சொல்லுகிறது. இது போன்று பல வரலாறுகள் செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்குணத்தால் முஸ்லிமானவர்கள் பல நபர்கள் இருக்கிறார்கள். பல வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. ஆக எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சிறிய விஷயம் எடுத்தாலும் நம்முடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியது இல்லை. நம்முடைய மார்க்கத்தை உலகறியம் செய்வதற்கு எந்த ஒரு போஸ்டர் அடிக்க தேவையில்லை. இந்த பேரை எந்த காரியங்களையும் செய்ய தேவையில்லை. மாறாக நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சுன்னத்துகளை செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் அணு அணுவாக பேணினாலே போதும் நம்மை பார்த்து பல நபர்கள் இந்த மார்க்கத்தில் இணைவதற்கு அல்லாஹ் வழிவகுப்பான். எத்தனையோ விஷயங்கள், சிறிய விஷயங்களிலிருந்து, பொய் சொல்வதிலிருந்து, ஏமாற்றுவதிலிருந்து, நாம் சாதாரணமாக கடைக்கு செல்கிறோம், கடையில் ஏதேனும் பொருள் வாங்கிவிட்டு ஒரு 95 ரூபாய் அல்லது 110 ரூபாய் இருக்கும் அந்த பொருள், 100 ரூபாய் கொடுத்து விட்டு 10 ரூபாய் அப்புறம் தரும் சொல்லிட்டு வந்துடுவோம். இதுவும் ஒரு ஏமாற்றுதான் என்பதாக செல்லந்தாம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சுன்னத்துகளில் தெரிகிறது. என்ன செய்கிறோம், அப்புறம் தரும் என்று சொன்னால் மீண்டும் கொண்டு போய் தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வியாபாரிக்கும் இவரின் மீது ஒரு நம்பிக்கை வரும். மாறாக அதை செய்யாமல் 10 ரூபாய்தானே அது அப்புறம் சும்மா அப்படி சொல்லிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லி நாம் அசால்ட்டாக நினைத்தால் அந்த வியாபாரியினுடைய மனதில் ஒரு கீறல் விழுந்துவிடும். மாறாக அடுத்து தாண்டி வரும்பொழுது வேணுமனே 90 ரூபாய் இருக்கிற 100 ரூபாய் சொல்லி 100 ரூபாய் வாங்கிடுவார். ஆக இது போன்ற ஒரு ஏமாற்றுத்தனங்களை நாம் செய்வதன் மூலயமாக நம்மளுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு இது ஒரு கேவலமாக அமைந்து விடுகிறது. ஆக சிறிய சிறிய விஷயங்கள், பொய் சொல்வதிலிருந்து, ஏமாற்றுவதிலிருந்து, இது போன்று பலவிதமான கெட்ட செயல்களை செய்வதிலிருந்து நமக்கு மட்டுமல்ல நம்முடைய மார்க்கத்திற்கும் அது கேடு விளைவிப்பதாக இருக்கிறது. ஆக அல்லாஹு தஆலா எந்த கெடுதிகளை விட்டும் நல்லவைகளை கொண்டு நீங்கள் தடுக்கும் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட நல்லவைகளை, நல்ல காரியங்களை அதிகம் செய்து அல்லாஹ்விற்கு பிரியமான நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان